നമസ്കാരം. எனக்கு தெரியாது எத்தனையோ ரசிக்காதமான விஷயங்கள் எல்லாம் பேசுன்னு சார் சொன்னதுலேயும் தெரிஞ்சிட்டேன். ஆனால் ரங்கநாதன் சார் எல்லாம் பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட நெருடலான திருப்புகள் எல்லாம் கையாண்டிருக்காரு. 32 அதில் என்னெல்லாம் அடக்கம்ன்றது தண்ணிப்பட்ட பாட்டு அவருக்கு அவர் நல்லா தண்ணி காட்டிருக்காரு. அந்த அவருக்கு நல்ல இன்சிடெண்ட் இது. உற்ற நண்பர், ஒரு தமையன் மாதிரி எனக்கு. செங்கல்பட்டு ரங்கநாதன் என்ன சொல்லும்போது எதுகை ஓனை ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோன்றுவது. என் பேரில் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கு. நான் கூட பொன் விழுந்த கழுத்தூர் தான். பொன் விழுந்த கழுத்தூர் சுகுணான நன்னவே இல்லை. ஆனால் செங்கல்பட்டு ரங்கநாதன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அவர் செங்கல் மாதிரி ரொம்ப உறுதியானவர். அதே சமயத்தில் பட்டு மாதிரி ரொம்ப மிருதுவானவரும் கூட. என்னோட பழகின அனுபவங்களில் நானும் அவரை ஒரு 60-61 வருஷங்கள்லேருந்து தெரியும், பழகியிருக்கேன் அவரோட. நான் மிருதங்க வித்வான் திண்ணே வெங்கட்ராமையில வாரத்தில் நல்ல விஷயமா விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக போக போது அங்கே நிறைய வித்வான்கள்லாம் வருவா. அதில் ஒருத்தர் செங்கல்பட்டுறங்க தான் தினம் கூட. நிறைய மத்தியானம் தான் நிறைய பாட்டெல்லாம் நடக்கும். அவர்கிட்ட நான் உருப்படியெல்லாம் பாடம் பண்ணியிருக்கேன். அப்போது ஆலத்தூர் பாடம், நீ பார்த்த பங்கஜ, கருணாச்சூடு வையா, இந்த மாதிரி சில கீர்த்தனங்கள்லாம் அவர்கிட்ட பாடம் பண்ணியிருக்கேன். நிறைய பாடுவோம். ரொம்ப பெண்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அடக்கமாகவும் இருப்பார். அவர் வந்து எப் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார். எல்லாம் தெரிந்தவர். எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், நான் அவரை நேரம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். தருவேன் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கௌரவங்கள்லாம் மீதி பேருக்கும் கிடைக்கணுன்றதுல அவர் ரொம்ப நினச்சின்றது. அதுவும் எனக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ணியிருக்கார். இந்த சங்கீத நாட்டக அகாடமிக்காக எனக்கு உபகாரம் பண்ணவாள். அவரை என்னால் மறக்கவே முடியாது. அவர் தான் நான் எனக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டு நான் திரும்பிலாம் பயோடிலாம் ஒருத்தருக்கு அனுப்பலன்னு சொல்லுவேன். அது எப்படி அவர் கொஞ்சம் சில சமயங்களில் கொஞ்சம் சத்தமாக பேசுவார். இந்த மாதிரி பார்த்துருந்தே சரி, அது எப்படி உங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படின்லாம் சொல்லி அவர் என்னை வந்து ஊக்குவிச்சவர். இந்த தடவை நான் டெல்லி ஃபோன் பண்ணேன். போயிட்டு வந்தாலும் நேரம் வந்து அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். துரதிருஷ்டவசமாக நான் யூஎஸ்ல இருக்கிற இந்த சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். அந்த துக்கத்தை என்னால் அதை மறக்கவே முடியல. வாங்கலையும் வாங்கலையும் சொல்லிகிட்டே இருப்பா. நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கால் இடம் கொஞ்சம் கஷ்டம். போ அதனால மாடிப்படியாரெல்லாம் கஷ்டமாக இருக்கனால ஆற்றுக்கு ரொம்ப என்னால் போக முடியலை. நிச்சயமாக அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நரசிம்மட்டையும் தான் சொல்லணுமா இருக்கும். ஃபோனில் தான் பேச முடிஞ்சுட்டு அவளோட. அவரோட வித்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு சார் தான் சொன்னார். ரொம்ப வசந்தவர். அப்போவே ஆலோசகரசுலாம் கற்றுட்டு அந்த பாணியிலலாம் ரொம்ப நல்லா பாடுவார். பல்லவிகள்லாம் பாடுவார். நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இந்த பல்லவி மட்டும் இல்லை, கீர்த்தனை பாடாதரங்கள்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் ஏஏஆரில் இந்த வழிபாட்டு ப்ரோக்ராம்லாம் நாங்கள்லாம் அப்போல்லாம் போனபோது இந்த சின்ன சின்ன ராகங்கள்லாம் கம்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சொல்லணும். என்ன கிணது அது மாதிரி பாசுரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பகுதாரி ரொம்ப அபூர்வமான ராகங்கள் அதெல்லாம் நியூ டியூன்ஸ்லாம் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக டியூன் பண்ணுவார். மீசு கிருஷ்ணையர் கீர்த்தனைகள்லாம் அவர் ரொம்ப ஜாஸ்தி பாப்புலராக இல்லாத நிறைய பாட்டுக்கள்லாம் அவருக்கு ஆலோத்தூர் பிரதர் மூலமாக பாடம். மகா பெரிய வித்வான், எளிமையானவர் பழகிறதுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பார். அவர் வந்து 35 தாளங்களில் தில்லான பண்ணதாக சொல்லியிருக்காரு எங்கிட்ட. சரிதானே, அது வந்து சீதா நாராயணனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். நீங்கள் ஒரு புஸ்தகம் போடக்கூடாது சார்னு கூட நான் கேட்டேன். சமீபத்தில் தான் கேட்டேன். அதெல்லாம் இனிமே கூட அதெல்லாம் வந்து பப்ளிசைஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த லயத்தில் உழைச்சி இந்த மாதிரிலாம் இந்த எதுக்காக உழைக்கும் அதெல்லாம் தெரியல. என்னவோ தோன்றுறது, அதில் ஈடுபடுறோம் அவ்வளோதான். யாரோ அது பெரிய சன்மானம் ஏதோ கொடுத்துருவான்னு எதிர்பார்த்து ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்மளோட ஆத்ம திருப்திக்காக தான் எல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி தான் அவரும் பண்ணியிருப்பார். பெரியவாளுமே எல்லாம் பண்ணியிருப்பா. கரண்டு முரடான அந்த திருப்புகள் அதெல்லாம் திருப்புகள் சொன்னால் ஞாபகம் வருது. எல்லாம் ஏஆர் ப்ரோக்ராம்லன்னு கற்றுண்டதுதான் அந்த சங்கீர்ண அட்டத்தாளம் அந்த திருப்புகள். நிலையாத சமுதிரமான சம்சார துறை கண்ணி
தினி சமானதன பல பேசிகதனூடே. இது வந்து அவர்கிட்ட தான் கத்துண்டது. அது ஏஆர்ல இந்த டெவோஷ்னலாம் பாட்டுனால கிடச்ச லாபம் இது. இந்த மாதிரி நிறைய இடைஞ்சலான சில திருப்புகள்கள்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், கத்துட்டுருக்கேன். அதனால் அவர் இடைஞ்சலான விஷயங்கள்லாம் லகுவாக பாடுறதுல ஒன்றும் அவர் பாடுறதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா எப்போ அதையே நினச்சிட்டுருக்கோம், டிஆர்எஸ் சார் இந்த மாதிரிலாம் இங்கே என்ன வச்சுட்டுருப்பார், எல்லாத்தையும் அவரோட கச்சேரிகள்லாம் மறக்க முடியுமா? அது மாதிரி அந்த சுபாவத்திலே அப்படி படிஞ்சு போய்டுறது. நடக்கச்சே வந்து ஒரு கால் எடுத்து வைக்கிறேன், அடுத்தது அந்த கால், இந்த கால் நினச்சி நான் நடக்கிறோம், தன்னால் நடக்கலையா? அந்த மாதிரி அவர்கிட்ட அது ஊறி போயிட்டதுனால அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் லயத்தை உழைக்கிற மீதி வித்வான்களையும் ரொம்ப மதித்தவர். நான் ரொம்ப சின்னவர் அவரை விட, ஆனால் என்னை ரொம்ப அவர் ரொம்ப நல்ல மனசோட பாராட்டியிருக்கார், என்கரேஜ் பண்ணியிருக்கார். எல்லாம் மறக்கவே முடியாது. நிறைய பேர் வேறு மாதிரி கூட என்னத்துக்கு வேறு வேலை இல்லை, இதெல்லாம் என்னத்துக்கு சிரமப்படணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு இல்லையோ. சரவலகு சௌக்கியமாக அப்படி பாடின்னு இருக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்கிறது நிறைய எல்லாரும் கை தட்டும் தட்டுவா. அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஏன் லயத்தில் ரொம்ப எதுக்கு சிரமப்படணும் அப்படின்னு கூட நினைக்கலாமே நிறைய பேர். அப்படி இருக்கும்போது லயத்தில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை இல்லை, அதோட நூறு பாம்பின் கால் பாம்பு அறியும்னு சொல்கிற மாதிரி அதுக்கு உழைச்சி வாழ்க்கை அதோட அருமையும் தெரியும். இன்னும் யாரோ சொல்லி கூட கேட்டிருக்கேன், இந்த 108 தாளங்கள்லாம், இந்த புளுத்தம் காக்கப்பாதம், இதெல்லாம் எதுக்கு இருக்கு, வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஆடியன்ஸ் அப்படிலாம். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது உலகத்தில் இல்லையா? மகாவித்வான்கள்லாம் பாடி இருக்காளே, அப்புறம் நாலாம் வட்டத்தில் கொஞ்சம் எல்லாமே காலப்போக்கில் மாறும்போது பெரிய பெரிய வீடெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ வந்து பங்களா செம்முடி மாமா சொல்லுவார், ஐயோ எல்லாம் சுதந்திரமாக இருந்தவாடெல்லாம் நீங்கள் புறாக்கூட்டில் அடைஞ்சுட்டு இருக்கான், மெட்ராஸில் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி காலப்போக்கில் நிறைய மாறுதல்கள்லாம் வந்ததால் அப்பப்போ என்னவோ மாறுதல்கள்லாம் வந்துருக்கோம். அதனால் அதெல்லாம் கையாள வேண்டாம்னு ஒன்றும் இல்லையே. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணி பண்ணபோது இது எதுக்கு உனக்குன்னு சொன்னவாலும் உண்டு, ரங்கநாதன் சார் மாதிரி பாராட்டினாலும் உண்டு. பேசன் சாரும் வந்து உற்சாகமாக படுத்திருக்கேன். ரங்க மீதிப்பெல்லாம் ஒத்துமே பாராட்டலை நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு, அத்தனை வித்வத் இருந்து ஒரு வித்வத்தை கண்டு பாராட்டக்கூடிய நல்ல மனுஷன், நல்ல நண்பர். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம், எல்லாம் கூத்தப்பிரான் சார் சொல்கிறார், அந்த இத்தனை வருஷமாக ஏஆரில் கூட இருந்துட்டு நான் அப்படி வராமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லோரோடையும் பழகுவார், சின்ன பசங்களோட கூட ஒரு அன்பாக பழகுவார். அவர் சின்ன குழந்தைக்கு சின்ன பையனுக்கெல்லாம் சொல்லி தருதெல்லாம், வாடா பாடு பாடு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு குஷிப்படுத்தி அப்படி சொன்னால் பாடிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே சொல்லியிருக்கார் அவர். அந்த மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் அவரோட இழப்பை வந்து என்னால் வந்து இன்னும் கூட ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்ததே இந்த ஒரு ட்ரிபியூட்ஸ்ன்றது இருக்குன்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்குது இப்போது, அதனால் இது இருக்குது ஒன்றும். அப்புறம் போன தடவை பல்லவி தர்பா இருக்குது வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மழையும் கிழமா இருந்து என்னால் வர முடியாமல் போயிடுச்சு, அதுக்காக தான் வந்தேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். பேசன் சார் சொன்ன மாதிரி அவர் மறுபிறவி எடுக்கணும், இந்த புறக்கச்சே எல்லாம் தாளங்கள்லாம் பிரமாணம் போட்டுட்டு அதான் ரங்கநாதன் சார் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலான்னா எனக்கு தோணலை. எதுக்கு இன்னொரு தடவை பிறவி எடுக்கணும்னு தோன்றுறது? நான் நிறைய பாடியாச்சு, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாச்சு, நல்லா வந்து செம்மகுண்ட மாமா கூட ஒரு வருஷம் அது மாதிரி என்ன பண்ணேன்னா, சின்னத்துலேருந்து ஸ்ரீகண்ணநாதாலேருந்து ஆரம்பிச்சு பகவான் அம்மாவை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன தாளம் போட்டுன்னு பண்ணலாம், என்ன பண்ணாலும் நம்ம சங்கீதத்தில் பகவானை தான் நிறைய சொல்கிறோம். அதனால் மோட்சம் தான், அவர் மறுபிறவி எடுக்கணும்னு எனக்கு தோணலை. மன்னிச்சுக்கணும் பேசன் சார், அவரோட அபிப்பிராயம் பேதப்படுறதுக்கு. அவர் வந்து நல்லபடியாக ரங்கநாதோட திருவடியை அடைஞ்சு வைகுண்ட பதவி கிடச்சி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த காசு கொடுத்தது உங்களுக்கு தேங்க்ஸ். வித்வான் ஸ்ரீ நாராயணசாமி அவர்களுக்கும் திருமதி சுகுணா புருஷோதன் அவர்களுக்கும் எங்களோட மிக்க மிக்க நன்றி. இந்த பல்லவி தர்பாரின் முதல் நிகழ்ச்சியாக திருமதி சுகுணா புருஷோத்தமன் அவர்களின் கச்சேரி அடுத்ததாக ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக அவர்களையும் உள்ளேவாசல் சந்திரமௌலி அவர்கள்